வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவண பவா சமையல். வாங்க, இன்றைக்கி என்ன டிஷ்ஷு பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருட்கள்: வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கேன், புளித்தம் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் 1 ஹவர் முன்னாடியே, இஞ்சி, பச்சை மிளகாய், எண்ணெய், உப்பு. வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், வாஷ் பண்ணி வச்சேன் வாழைப்பூவை, கூடவே ஊற வச்சுருக்கேன் உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கிறேன், கழுவி வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். பாருங்கள், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன், 3, இஞ்சி. நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அது பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன். இவ்வளோ தான், இதை அரைச்சிக்கலாம். இப்போது மிக்ஸியில் போட்டு, தண்ணி எதுவுமே சேர்க்கலை, தண்ணி சேர்த்தா வராது, அப்படியே அரைச்சிக்கோங்க. இது பாருங்கள், நான் பவுலில் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஆயில் வச்சுருக்கேன், ஹீட் ஆயிடுச்சு. இந்த மாவில் நீங்கள் வேணால் ஆனியன், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை எதுவுமே, ப்ளைன் ஓடா தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் சேர்த்துக்கணும், போட்டால் நல்லா சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆயிலில் விட்டுட்டேன் வடை, வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சால். நான் அந்த ஒரு பசங்க வாயில் வந்தால் அது சாப்பிட மாட்டாங்க. இது ஃபுல்லாகவே மிக்ஸியில் போட்டு அரைச்சதால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.